அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபோட்டோஸ் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரியாணி, அதாவது மிஞ்ச பிரியாணியை வச்சு ஒரு டேஸ்டியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் இதுக்கு ஒரு பவுல் அளவுக்கு பிரியாணி எடுத்துக்கிறேன். இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எதையுமே தூக்கி போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இதில் இருக்கிற பச்சை மிளகாய், பட்டை, கலாம்பர், பிரியாணி இலை எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாங்க. எதையுமே தூக்கி போட தேவையில்லை, எல்லாத்தையுமே போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வச்சு என்ன செய்ய போகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் ஊரில் இதுக்கு பேர் வாடான்னு சொல்லுவாங்க, அதாவது வடைங்க. இப்போ செய்ய போகிறது இறால் வடை. வடைக்கு இறால் போடுவாங்களான்னு கேட்கலாம், பட் வாடாக்கு கண்டிப்பாக இறால் போடுவாங்க. எங்கள் ஊரில் வாடாக்கு இறால் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. நான் எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள், பிரியாணி சரியாக அரையாமல் இருக்குது, ஒன்று ரெண்டுமா இருக்குது. இதை கொஞ்சம் கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவும் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க, அப்புறம் வாடா நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு போதுமானது. இப்போது இதை பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் நல்லா, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை செஞ்சீங்கன்னா குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் இப்போது ஒன்று ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள். இதுக்கு நான 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், அதாவது அடை மாவு எடுத்துக்கோங்க. நான் ரவை ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக தோசை மாவு ஒரு 50 மில்லி அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் இப்போது 2 பிக் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் புதுசாக, அதையும் 1 பச்சை மிளகாவை புதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், இதுக்கு நான் 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். சோடா உப்பு ஆட் பண்ணுறதுனால வடை சாஃப்டாக உப்பி வரும், அதனால தாங்க சேர்க்குறோம். உங்களுக்கு பிடிக்கலன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை நான் காலையில் கிளறி வச்சுட்டு ஈவினிங் தாங்க செய்கிறேன். நீங்கள் அதே மாதிரியே செய்யுங்க. அப்படி இல்லை, ஈவினிங் நீங்கள் இதை அரைச்சி இது மாதிரி கிளறி வச்சுக்கிட்டிங்கன்னா காலையில் செய்யலாம். இதை அப்படியே நீங்கள் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்போ தான் இது எல்லாமே வந்து கொஞ்சம் புளித்து வடை நல்லா சூப்பராக வரும். இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் இது கூட 50 இல்லை 100 கிராம் அளவுக்காச்சும் நீங்கள் அடை மாவை திருப்பி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் போட்டு நல்லா திருப்பி அடை மாவு ஒரு 100 கிராம் அளவுக்காச்சும் போட்டு இதை நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ இதை சுட ஆரம்பிக்கலாம். நான் இது மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிறேன். இது மேலே வடையை தட்டுறதுக்கு ஒரு கீஸ் அல்லது பால் பையை கூட கழுவி போட்டுக்கலாம். நான் வடையை உண்டையாக தட்டி நடுவில் ஹோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இதுக்கு பெரிய இறா தாங்க எடுத்துக்கிறேன். சின்ன இறா போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பெருசு தான் கிடச்சிச்சு. அதை மஞ்சள் உப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டு சைடும் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. இல்லைன்னா இதை பொறிக்கும் போது இந்த இறா வெளியே வந்துடும். இப்போ இந்த வடையை எண்ணெயில் போடலாம். இந்த ஆயிலை ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லேயே வச்சு சூடு வந்ததும் இந்த வடையை போடுங்க. அப்போ தான் உள்ளக்கெல்லாம் நல்லா வெந்து இந்த வடை ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வடை சவுர விடாமல் எடுத்துடாதீங்க, நல்லா சவுந்து வரணும். அப்போ தான் வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
பாருங்கள் இந்த அளவுக்கு தாங்க வடையை சோறு ஊட்டி எடுக்கணும். ரொம்ப தீயை ஊட்டுறாதீங்க, கரெக்டான அளவில் எடுத்தால் தான் இந்த வடை ரொம்பவும் டேஸ்ட்டாக இந்த பிரியாணியோட ஸ்மெல்லோட ரொம்பவும் நல்லா இருக்கும். பாருங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த அளவுக்கு சோர்ந்ததும் எடுங்க. பாருங்க திருப்பியும் எப்படி வடையை தட்டி போடுறதுன்னு காட்டுறேன். புதுசாக செய்கிறவங்களுக்கு ரொம்பவும் யூஸ் ஆகும், தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் அலிப்பாகவும் இருக்கும். கையில் அப்பப்போ தண்ணி தொட்டுக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லா வரும் செய்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் இந்த அளவுக்கு தண்ணியை தொட்டு உண்டை பிடிச்சி தட்டிக்கோங்க. தண்ணியை தொட்டு நடுவில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இறாவை நல்லா உள்ளே அழுத்தி விட்டு போடுங்க, அப்போ தான் வெளியாகாமல் இருக்கும். இப்போ நம்ம டேஸ்டியான பிரியாணி வடை ரெடி ஆயிடுச்சிங்க, ரொம்பவும் நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.